அஞ்சு படத்து கதைவசன் எழுதியிருக்கார். நல்ல மனுஷன், எப்பயுமே எந்த பணத்தை பத்தி எதிர்பார்க்க மாட்டாரு. டைரக்ஷன்ல நடிச்சிருக்கேன், அவர் கதவசனத்திலையும் நடிச்சிருக்கேன். அருமையால் அவர் எல்லாரிடமும் நண்பர்களாக பழகுவார். அவர் ஆத்மா சாந்தி அடைகிற இறைவனை வேண்டிக்கிறேன். முத முறையாக நான் கலைமணி சார்ட்ட தான் வேலைக்கு சேர்ந்தேன். முதல்ல சினிமாவில் வந்து சாப்பிட்டியா, வாடகை கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்குற முதல் கலைஞன் அவர் தான். சாப்பிட்டுனா எங்கே சாப்பிட்டே அப்படின்னு கரெக்டாக ஒன்று வாடகை கொடுத்துட்டேன்னு கேட்பாரு. இப்படியாப்பட்ட கலைஞர்களை வந்து சினிமாவில் பார்க்குற ரொம்ப கஷ்டம். ஒரு அவர் மிகப்பெரிய கலைஞன், 100 படத்துக்கு மேலே கதைவசனம் எழுதின ஒருத்தர், ஒரு தமிழ் சினிமாவை வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கின கதாசிரியர். அவர்கிட்ட வேலை பார்த்தங்கிறது தான் எங்களுக்கெல்லாம் பெருமை. அவர் இல்லாத அவரோட நான் வேலை பார்த்த அந்த நாட்கள்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வருது. அவரோட ஒர்க்கிங் ஸ்டைலே தனி. அந்த ஒரு மகா கலைஞன், மகா மனிதன் விட்டு போனதை நம்பவே முடியல. உடம்பெல்லாம் உழுக்குது, அவ்வளோதான் சொல்ல முடியும். என்னுடைய அருமை நண்பர், ஒரு பேனா நண்பர். நான் எப்படி உசிலம்பட்டியிலேருந்து பேனாவை நம்பி சினிமாவுக்கு வந்தனோ அதே மாதிரி அவரும் திண்டிவனம் பக்கத்துலேருந்து பேனாவை நம்பி சினிமாவுக்கு வந்தவர். நல்ல கதாசிரியர், நல்ல வசனகர்த்தா. இன்னும் கேட்க போனால் ஒரே படத்தில் 2 சூப்பர் ஸ்டார் நடித்த படம், அதுதான் 16 வயதுல. அதில் வந்து கமலஹாசனுக்கு ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா நாய் வளர்க்கல, அதுக்கு பதில் என்ன வளர்த்தா அந்த டைலாக் எழுதினவர் கமலஹாசன் தான். அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கிண்டலாக ஒரு வார்த்தை 16 வயதுலே பண்ணதுக்கும் அவர் தான் ரைட்டர். ஆக அப்பேற்பட்ட ரைட்டரை நாம் இன்றைக்கி இழந்திருக்கிறோம். அவர் எழுதாத நடிகர்களே இல்லை. அது மாதிரி நடிகர் திலகம் சிவாஜிக்கு எழுதியிருக்கிறார், எம்ஜிஆர் தவிர மற்ற எல்லாருக்கும் எழுதியிருக்கார். பெரிய பெரிய டைரக்டர்கள் உருவாகிறதுக்கு அவரும் காரணமாக இருந்திருக்கிறார். இன்றைக்கி இருக்கிற ஏஆர் முருகதாஸ்லாம் அவர்கிட்ட பக்கத்தில் உட்காந்து அவர் சொல்ல சொல்ல எழுதிக்கிறவங்க, நோட் பண்ணிக்கிறவங்க. அதே நேரத்தில் ஒரு மூத்த டைரக்டர் ஏஎஸ் பிரகாசம்னு, அவர் தான் அவரை உதவி இயக்குனராக வச்சுக்கிட்டு வசனத்துக்கும் உதவியாக இருப்பார், கதவிக்கும் உதவியாக இருப்பார். ஒரு ரொம்ப பணிவன்புள்ள மனிதனாக இருப்பார். கடைசி மூச்சு வரைக்கும் அந்த பணிவன்பான ஒரு மனிதன், தலகணம் இல்லாத மனிதன்ற பேரை வாங்கிட்டார். அவர் இடையில டைரக்ஷன் பண்ணணும் கூட ஒரு படம் ராதிகாலாம் வச்சு படம் பண்ணார். ஆனால் பெரும்பாலுமான எழுத்தாளர்கள் வந்து அந்த சொல்லும்போது இருக்கிற கதையினுடைய சுவை அது செல்லுலாய்டில் எடுத்துன்னு வரும்போது கொஞ்சம் குறைவாக இருக்கும். அவர் பண்ண அந்த 2 படங்கள் சிவகுமார் வச்சவும் பண்ணார், ராதிகா வச்சும் பண்ணார். அந்த 2 படங்கள் பாரதி ராஜாவோ அல்லது ஏஎஸ் பிரகாசம் மாதிரி பெரிய டைரக்டர்கள் பண்ணியிருந்தா அது செல்லுலாய்டில் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒன்றில் தான் அவர் கொஞ்சம் தோத்துட்டார். மற்றபடி சாகிற வரைக்கும் மிகப்பெரிய எழுத்தாளராக, மிகப்பெரிய வசனகர்த்தாவாக, மிகப்பெரிய ஆளாக வாழ்ந்து இறந்துட்டார். எழுத்தாளனுக்கு இப்போ மட்டும் இல்லை, புலவனுக்கே அந்த காலத்தில் தருமின்னு ஒருத்தன்தான். அவங்க தரித்திரமானவர்கள், தரித்திரம்னு எழுதப்பட்டது. ஆனால் எழுத்தாளர்களாக இருந்து கதை வியாபாரத்தை விட சதை வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு காலங்கள். அதனால் சதைக்கான கதைகள் எழுதி கொண்டு வெற்றி அடைந்திருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கதைக்காக உயிர் வாழ்ந்து உயிர் விட்ட கலைமணி மாதிரி ஒரு மிகப்பெரிய ரைட்டர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக இது ஒரு சோகமான இடத்துல வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறது தப்பு. ஆனால் இந்த மரபு மீறி ஏன் சொல்கிறேன்னா, அவர் வாழ்க்கையில் சோத்துக்கு இல்லாமல் சாகலை. நிறைய சினிமா ரைட்டர்கள் சோத்துக்கு இல்லாமல் அநாத பணமாக தான் போயிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பெரிய டைரக்டர், அந்த காலத்து ஏஎஸ் பிரகாசம்லேருந்து இந்த காலத்து முருகதாஸ் வரைக்கும் பெரிய பெரிய டைரக்டர்கள்லாம் வராங்க, மரியாதை செலுத்துகிறாங்க. சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாலே ரேகான்ற ஒரு நடிகை எங்களுக்கெல்லாம் அப்போவே அறிமுகப்படுத்தினர். அவர் கூட்டை வந்து பாரதி ராஜா அறிமுகப்படுத்தினது தான் ரேகா.
இன்றைக்கி அந்த பொண்ணு எங்கள் அப்பா செத்துட்டாருன்னு தான் வந்திருக்குது. ஆக நிறைய பேருக்கு வளர்ப்பு தந்தையாக, காட்ஃபாதராக, பெரிய ரைட்டராக, பெரிய படைப்பாளியாக வாழ்ந்திருக்கிறார். அதுதான் அவருடைய மகுடத்தில் இருக்கிற மாணிக்கங்கள். கலைமணியை உதாரணமாக எடுத்துக்கிட்டு, எழுதுறவங்களோ டைரக்ட் பண்ணுறவங்களோ அந்த கைக்கு கிடைச்ச திறமையை தலைக்கு ரொம்ப ஏற்றிக்காமல் வாழ்ந்தால் இப்படி மரியாதையோடு சாவலாம். நோய்வாய்ப்பட்டு எல்லாரும் தான் சாவுறான், ஆனால் ஒரு சரித்திரம் படித்து செத்துட்டான். மறுபடியும் சொல்கிறேன், கமலஹாசன் ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா நாய் வளர்க்கலை, அதுக்கு பதில் என்ன வளர்த்தான்னு டைலாக்கை எழுதுனவே கலைமணின் ரைட்டர். இது எப்படி இருக்குதுன்னு முதல் முதல் கிளாப்ஸ் வாங்க வச்சது ரஜினியுடைய டைலாக்கு, அதுவும் கலைமணியுடைய டைலாக்கு. அவங்கெல்லாம் இருந்து விட்டுட்டாங்களே இல்லை, யாருமே யாரையும் விடுறதில்ல. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இங்கே எவன் ஃபிட்டஸ்ட் பர்சனோ அவன் சர்வைவ் ஆகிறான். இதை சாகிற வரைக்கும் சர்வைவ் ஆன மரியாதைக்குரிய கலைமணி எங்களுடைய ஆத்ம நண்பர், ஆத்ம தோழர். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அதனால்தான் அவரை பார்க்க வந்த நண்பர்கள் எங்கள் வி சேகர், எங்கள் சண்முகம் பெரிய ரைட்டர், இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. சாவுன்னு வந்தால் தூங்கும்போது செத்துடணும், அதுதான். ஆக தூங்கும்போதே இறந்துருக்கிற நல்ல கனவுகளோடு அற்புதமாக அவர் நல்ல மாதிரி போய் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவருடைய மனைவி ரொம்ப உறுதுணையாக இருந்தவங்க, அவங்களுக்கு நாங்கள்லாம் இருக்கிறோம், யாரும் உற்ற மாட்டோம். எங்களுடைய ஆதரவுகளும் உறவுகளும் உயிருள்ள வரை நீடிக்கும். நேயர்களுக்கு வணக்கம். சற்று முன் பேசிய நடிகர் வினி சக்கரவர்த்தி அவர்கள் குறிப்பிட்ட ஏஎஸ் பிரகாசம் நான் தான். கலைமணி 12 வயதில் கலைமணியை கண்டெடுத்தவன் நான் தான். 12 வயதிலிருந்து என்னோடு முதலில் பள்ளி மாணவனாக இருந்து அதற்கு பின்னால் நான் திரைக்கதை வசனம் எழுதுகின்ற போது எனக்கு துணையாக இருந்து, பின்னர் நான் இயக்குனராக வளர்ந்தபோது என்னுடன் துணை இயக்குனராக இருந்து, நான் தயாரிப்பாளரான போதும் என் உடன் இருந்த என்னுடைய அருமை கண்மணி கலைமணி காலமானதை என்னால் தாங்க முடியாத ஒரு உணர்வில் இருக்கிறேன். கலைமணியுடைய சிறப்பை வினி சக்கரவர்த்தி அவர்கள் சொன்னது போல, உரையாடலினுடைய உணர்வு பூர்வமான விஷயங்கள். ஆக அவர் கடைசி வரையில் கதாசிரியனாக இருந்திருந்தார் கஷ்டமே பட்டிருக்க மாட்டார் என்று நான் நினைக்கிறேன். அவர் தயாரிப்பாளரானார். அவர் தயாரித்த படங்கள் பெரிய வெற்றிகளை பெற்றது இருந்தாலும் அவர் வாழ்க்கையிலே தோற்றுப்போனதாகத்தான் இந்த நேரத்தில் நான் மிக வருத்தத்தோடு சொல்லிக்கொள்கிறேன். ஏனென்றால் மிக அருமையான படங்கள், கோபுரங்கள் சாய்வதை போன்ற படம், மனைவி சொல்லே மந்திரம் என்பது போன்ற படம், அதுபோல பிள்ளை நிலா என்ற படம், எல்லா படங்கள் எல்லாம் தயாரித்தவர். இன்று நோயிலே இறந்தார் என்று சொல்வதை விட கவலையிலே இறந்தார் என்று தான் நான் சொல்வேன். அந்த அருமையான என்னுடைய துணைவனை இழந்தது எனக்கு பெரிய வருத்தமாக இருக்கிறது. திரை உலகத்தை பொறுத்தவரையில் கலைமணியினுடைய இழப்பு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று சொல்கிறேன். அண்ணன் கலைமணி அவர்கள் எங்கள் தமிழ் சினிமாவின் ஒரு செல்லப்பிள்ளை. ஒரு படம் வெற்றி பெற வேண்டுமென்றால் அதுக்கு ஒரு நல்ல கதை தேவை. நல்ல கதை அம்சம் உள்ள படங்கள் மட்டும்தான் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. ஒரு இயக்குனர் ஆகிவிடலாம், ஒரு தயாரிப்பாளர் ஆகிவிடலாம், ஆனால் ஒரு நல்ல எழுத்தாளரை கண்டுபிடிப்பது ரொம்ப அபூர்வமான விஷயம். விரல் விட்டு எண்ணக்கூடிய எழுத்தாளர்கள் தான் சினிமாவில் வர முடியும். அதிலே தமிழ் மண் வாசனையோடு எழுத்தாளராக உள்ளே வந்து ஒரு அற்புதமான பல படைப்புகளை பாரதியோடு இணைந்து கொடுத்து தமிழ் மக்களுடைய ரசிகர்கள் மத்தியில் இடம் பிடித்தவர் அண்ணன் கலைமணி அவர்கள். சினிமாவில் பேர் வாங்கலாம், நல்ல புகழை பெறலாம், நல்லவன்ற பேர் வாங்கிறது ரொம்ப கஷ்டம்.
ஆனா சினிமால இருக்கிற எல்லாருக்கும் நல்லவனா அண்ணன் கலைமணி அவர்கள் வாழ்ந்தார். அவர் பத்தி யாருமே இவர் அப்படிப்பட்டவர்னு குறை சொல்ற அல்லாத அளவுக்கு வாழ்ந்தார். அது ரொம்ப கஷ்டம். ஒரு அவருடைய பண்பு தான் அதுக்கு காரணம். நிறைய இயக்குநர்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, எழுத்தாளர்லாம் சொல்லுவாங்க, நான் அண்ணன் கலைமணியோடு வேலை செய்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கலனாலும் ஆனால் அவரோடு சேர்ந்து எழுத்தாளர் சங்கத்தில் நான் தலைவராக இருந்தபோது பணிபுரிகிற வாய்ப்பு கிடைச்சிது. அப்போது எங்கிட்ட இருக்கிற எழுத்தாளர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, கலைமணி அண்ணன் வீட்டுக்கு சாப்பிடாமல் போயிட்டோம்னா நிச்சயம் அவர் சாப்பாடு ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பா, சாப்பிட்டு திரும்பி வரலாம். சொந்த வீட்டுக்கு போனால் கூட சில நேரங்களில் சாப்பாடு இருக்காது. அண்ணன் கலைமணி அவர்களுடைய ஆஃபீஸுக்கு போயிட்டா எல்லாருக்கும் எத்தனை மணி ஆனாலும் வர வச்சு திருப்தியோட சாப்பிட வச்சு அனுப்புவார். அப்படிப்பட்ட ஒரு தாய்மை உள்ள உணவர்னு சொல்கிறாங்க. அந்த பேர் எடுத்த நான் எம்ஜிஆர் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் யார் வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணி எல்லாரோட உட்காந்து சாப்பிட்ற பழக்கம் உண்டுன்னு. அந்த எழுத்தாளரில் அண்ணன் வந்து அதே பண்போடு வாழ்ந்திருக்கிறாரு. ஒரு நல்ல இயக்குநராகவும் வந்திருக்கிறாரு, நல்ல தயாரிப்பாளராகவும் வந்திருக்கிறாரு. ரெண்டாவது வந்து சினிமாவில் வருவாங்க போவாங்க. அண்ணன் கடைசி வரைக்கும் பேர் புகழோடு இருந்து அனைத்து புகழ்பெற்ற இயக்குநர்களும் எழுத்தாளர்களும் அவருடைய கடைசி இறுதி யாத்திரைக்கு கலந்து கொள்கிற அந்த பெருமையோடு இருந்திருக்கிறார் என்பது அவருடைய உழைப்புக்கும் அவருடைய பண்புக்கும் கிடைத்த வெற்றி. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய ஒரு இயக்குநராக ஒரு எழுத்தாளனாக நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். வணக்கம். தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தினுடைய செயலாளர் ஐயா பிரேசுடன் நான் பேசுகிறேன். எங்களுடைய சங்க தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய விசு அவர்களுடைய தலைமையில் மிக அற்புதமாக எங்களுடைய சங்கத்தினுடைய இணைச் செயலாளராகவும் தலைவராகவும் இருந்தவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் கலைமணி அவர்கள் சற்று ஏறக்குறைய எனக்கு ஒரு 30 ஆண்டுகளாக நண்பர், வழிகாட்டி, முன்னோடி. அவருடைய படத்துலையும் நான் பாட்டு எழுதியிருக்கேன். நான் சென்னையில் வாய்ப்பு கேட்டு அலைந்தப்ப இந்த கோடம்பாக்கமே ஒரு இடத்த கை நீட்டுனுச்சு. அந்த இடம்தான் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கலைமணி அண்ணனுடைய ஆஃபீஸு. இன்றைக்கு வளர்ந்த இயக்குநர்கள்லேருந்து வாய்ப்புகளை தேடிய அத்துணை உதவி இயக்குநர்களுக்கும் ஒரு அன்னதான சத்திரம் போல இருந்த ஒரு மா மனிதர் கலைமணி அவர்கள். எப்பொழுதும் சிரித்து கொண்டும் தன்னுடைய துயரங்களை கூட அவர் மகிழ்ச்சியாக தான் பகிர்ந்து கொள்வார். அவர் எத்தனையோ காவியங்களை இந்த திரைத்துறையில் பதிவு செய்திருக்கிறார். இன்றும் என்றும் அண்ணன் கலைமணி அவர்களுடைய சேவையை இந்த திரைப்படம் நினைவு கூறும். அதனால் அவர்களெல்லாம் வாழ்ந்த இந்த பூமியில் அந்த திரைத்துறையில் நாங்களும் ஒரு சின்ன அங்கத்தினர்களாக இருக்கிறோங்கிறது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். கலைமணி போல் வாழ வேண்டுங்கிற ஒரு மற்றவர்களுக்கு உதவியாக தூணாக இருந்த கலைமணி அவர்கள் அகால மரணம் அடைந்ததுங்கிறது திரைத்துறைக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய வருத்தமான விஷயம். நான் சார்ந்த தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய எழுத்துலக முன்னோடியாகிய கலைமணி அண்ணன் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இயற்கையையும் இறைவனையும் வேண்டிக் கொள்கிறோம்.